பெருநகர காவல்துறையும் சென்னை மருத்துவக் கல்லூரியும் ஒன்றிணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 5 கிலோமீட்டர் தூரம் 1500 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் பங்கேற்கிற வகையில் பிரச்சார பயணம் ஒன்றை நடத்தினார்கள். இந்த பயணத்திற்கு பெருமதிப்பிற்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் பெருநகர சென்னை காவல்துறையின் உயர் அலுவலர் பெருமக்களும் பங்கேற்று இந்த மினி மாரத்தான் போட்டியை வழிநடத்தினார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த 2021 மே 7 பிறகு போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பலவாறாக எடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் கட்டுக்குள் இருக்கிறது. பொதுவாக பான்பராக், குட்கா போன்ற புகையிலை மற்றும் நிக்கோடினை சேர்மமாக கொண்டு வருகிற பொருட்களை 2013 ஆண்டிலிருந்து தமிழகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. 2013 தொடங்கி 2022 வரை 969 டன் குட்கா, பான் மசாலா போன்றவைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 15 மாத காலத்தில் மட்டும் 169 டன் பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏராளமான பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் தேசிய என்டிபிஏ சட்டம் போன்ற பல்வேறு சட்டப்பிரிவுகளின் மூலம் என்டிபிஎஸ் சட்ட பிரிவுகளின் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சாவை பொறுத்தவரை தமிழகத்தில் ஜீரோ கல்டிவேஷன் என்கின்ற வகையில் இன்றைக்கு மிக சிறந்த மாநிலமாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா பயிரிடுதல் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழக அரசின் காவல்துறையின் உயர் அலுவலர் ADGP கிரைம் அவர்கள் தென்னிந்திய அளவிலான காவல்துறையின் DGP-க்களுடனான மாநாடு ஒன்றில் பங்கேற்று தமிழகத்தில் கஞ்சா ஜீரோ கல்டிவேஷனாக இருக்கும் பட்சத்திலும் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களின் மூலம் கஞ்சா பரவுதல் என்பது, ஊடுருவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆந்திராவில் ஒரு இடத்தில் கஞ்சா பெரிய அளவில் பயிரிடப்படுகிறது, அதை உடனடியாக அழிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த மாநாட்டில் கோரிக்கை விடுத்தார்கள். ஆந்திர அரசு நம்முடைய தமிழக அரசின் உயர் காவல்துறை அலுவலர் சொன்னதை ஏற்று அந்த மாநிலத்தில் பயிரிடப்பட்டுக் கொண்டிருந்த நிலப்பரப்பு 1416 ஏக்கர், அந்த 1416 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 4000 கோடி ரூபாய் அளவிலான கஞ்சாக்களை அழித்து அன்றைக்கு நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அந்த வகையில் தமிழக அரசின் காவல்துறை வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம் மாநிலத்தில் மட்டுமல்ல அண்டை மாநிலத்திலும் கூட இந்த கஞ்சா பயிரிடுதலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டது என்பது இந்தியா முழுமைக்கும் ஒரு பேசு பொருளாக ஆனது. எனவே அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் திங்கள் 10ஆம் தேதி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்,
மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனான ஒரு மாநாட்டினை நடத்தி கஞ்சா அதேபோல் பான்பராக் குட்கா போன்ற போதை வஸ்துக்களை முழுமையாய் ஒழித்து போதை பொருட்களே இல்லாத தமிழகம் என்கின்ற நிலை உருவாவதற்கு எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த மாநாட்டை சிறப்பித்தார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் சுமார் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கிற போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழி நிகழ்ச்சி ஒன்றையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடத்தினார். அந்த உறுதிமொழியை ஏறத்தாழ 60 லட்சம் மாணவர்கள் ஏற்றார்கள் என்பது சிறப்பு. இப்படி தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது தமிழக அரசின் காவல்துறை, தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தமிழக அரசின் உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு சேவை நிர்வாகங்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு வடசென்னை காவல் சரகம் ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பை முன்னெடுத்து அதில் நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் பெருமதிப்பிற்குரிய தேரணி ராஜன் அவர்களுடைய ஈடுபாட்டோடு 1500 மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் குறிப்பாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற உயர் மருத்துவர்களும் எச்ஓடிஸ் என்று சொல்லப்படுகிற மருத்துவர்கள் இயக்குநர்கள் பலரும் கூட கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்கள் அனைவரும் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விளக்குகிற வண்ணம் பதாகைகளை கையிலேந்தி இந்த பயணத்தில் ஈடுபட்டார்கள் என்பது சிறப்புக்குரிய ஒன்று. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே நான் இந்த பொன்னையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான், அதுக்கு வந்து ஏதோ மருந்து இல்லாததினால் அங்க இருக்கிற மருத்துவர்களை பணியிட மாட்டோம் என்றெல்லாம் சொன்னோம் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையான காரணம் அல்ல. அன்னைக்கு அந்த இடத்துல மருந்து இல்லாம இருந்தது உண்மை. அது யார் வாங்கியிருக்கணும்னா பிஎம்ஓ பக்கத்தில் இருக்கிற வேர் ஹவுஸ்ல போய் மருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கணும். ஒரு மாசமா அந்த பார்மசிஸ்ட் போய் பிஎம்ஓ போய் அங்க மருந்து வாங்கிட்டு வந்து தரல. அதுக்காகத்தான் நாங்க வந்து பணியிட மாற்றம் சொன்னமே தவிர அவரை வந்து பணியிட மாற்றம் அதை பண்ணிய தீரணங்கிறதெல்லாம் கூட இல்லை. அதுவும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஒரு முறை அவர்களை அந்த நடவடிக்கையிலிருந்து தவிர்த்து விடலாம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் அந்த பணியிட மாற்றம் கூட இப்போது கைவிடப்பட்டு விட்டது. ஆனால் தமிழகத்தில் எங்கேயோ மருந்து தட்டுப்பாடு இருப்பதை போன்றது ஒரு மாய உணர்வை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன், தமிழகத்தில் 32 மாவட்டங்களில் ட்ரக் வேர் ஹவுஸ் இருக்கிறது. 32 மாவட்டங்களிலும் இருக்கிற ட்ரக் வேர் ஹவுஸில் எசென்சியல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா அவசிய தேவைகளுக்கு தேவையான மருந்துகள் தமிழகத்தின் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் போன்ற டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரபி டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்குண்டான அனைத்து மருந்துகளும் எந்தெந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கிறது என்பதை நேரடியாகவே பத்திரிகையாளர்கள் போய் பார்ப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறோம். அங்கிருக்கிற அலுவலர்கள் சென்னையில் இருக்கிற பிரதான பத்திரிகையாளர்கள் தான் செல்ல வேண்டும் என்று இல்லை, அந்தந்த மாவட்டங்களிலே இருக்கிற பத்திரிகையாளர்களும் கூட அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் எழுந்தால் நேராக ட்ரக் வேர் ஹவுஸில் போய் ஸ்டாக் ரிஜிஸ்டரை பார்த்து அங்கே இருக்கிற மருந்துகளை பார்த்து அந்த கணக்கை ஆய்வு செய்யலாம். ஒன்று இதுல வந்து ஓபன் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னும் ஒரு செய்தியும் தெரிவிக்கிறேன். இந்த புரிதல் முன்னாள் அமைச்சர்களுக்கோ அல்லது வேறு சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ இல்லாமல் இருக்குமானால் உங்களுக்கும் கூட அனுமதி அளிக்கிறோம். நீங்களும் கூட தமிழகத்தில் இருக்கிற 32 ட்ரக் வேர் ஹவுஸுக்கு எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று அவர்களுக்கும் நாங்கள் அனுமதியை தாராளமாக வழங்குகிறோம். ஏற்கனவே மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள்
புழுத்த அரிசி இருக்கிறது என்று காண்பித்ததற்காகவே வழக்கு போடப்பட்டு தண்டனைக்குள்ளானார். இந்த அரசு அப்படியல்ல, எல்லாமே வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு. எனவே முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அல்லது வேறு எதிரி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் கூட யாராக இருந்தாலும் இந்த மருந்து தட்டுப்பாடு என்கின்ற பிரச்சனையில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த ஐயத்தை தீர்த்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. நீங்களே அந்த ட்ரக் வேர் ஹவுஸுக்கு சென்று அங்கே ஸ்டாக் ரிஜிஸ்டரை பார்த்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற மருந்துகளை ஆய்வு செய்து கணக்கை நேர் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எந்த மருத்துவமனையிலேயாவது இந்த மருந்து இல்லை என்று பொதுமக்களுக்கு கருத்து தெரிவிக்கப்படுமானால் பொதுமக்களுக்கு 104 என்கின்ற ஒரு பொதுவான எண்ணை அறிவித்திருக்கிறோம். அந்த 104 ஒரு HR ஒருவர் இந்த மருந்து தட்டுப்பாடுக்கென்றே இப்பொழுது நியமித்திருக்கிறோம். யாராவது இந்த 104 தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியில் இந்த GH நாங்கள் போனோம், இந்த மருந்து இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்கின்ற தகவலை அந்த எண்ணோடு தொடர்பு கொண்டு பேசினால் உடனடியாக அது சீர் செய்யப்படும், உடனடியாக மேல் நடவடிக்கைக்கு சரியாக இருக்கும். எனவே அந்த எண்ணும் மீண்டும் உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே தொடர்ச்சியாக மருந்து தட்டுப்பாடு போன்ற மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு அன்பு கூர்ந்து யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கு பெருமதிப்பிற்குரிய திரு GK வாசன் அவர்கள் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் லிப்ட் வசதியை கூடுதலாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்டிடம் கட்டும் போதே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் டவர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் எத்தனை லிப்ட் வேண்டும் என்கின்ற அதிநவீன அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய லிப்ட் வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இல்ல 18 லிப்ட் இந்த 3 கட்டடத்திலும் இருக்கிறது. இந்த 18 இப்போ புதிதாக மாற்றி அமைப்பதற்கு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து எங்களால் அறிவிக்கப்பட்டது. 7.5 கோடி ரூபாய் செலவில் இந்த 18 லிப்டுகளையும் புதிதாக மாற்றி அமைப்போம் என்று அறிவித்து 15 லிப்டுகள் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் அந்த 3 கூட மாற்றப்பட்டு எங்களால் இங்கே வந்து அது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது. எனவே லிப்ட் குறைபாடும் இல்லை. ஏற்கனவே இது தொடர்பாக தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறோம். H1N1 காய்ச்சல் என்பது ஒரு 300 வரை எட்டி போனது, இப்போ அது 30 இருக்கிறது. 300 வரை தினந்தோறுமான H1N1 பாதிப்பு என்பது ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் வரை இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு காய்ச்சல் முகாம்களை தமிழ்நாடு முழுவதிலும் நடத்திட வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் தினந்தோறும் 1000 to 1500 முகாம்கள் வரை கடந்த 15 நாட்களாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் H1N1 பாதிப்பு நேற்றைய பாதிப்பு வெறும் 23, அது முற்றிலுமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றோ நாளையோ முழுமையாக அந்த பணி அது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பருவநிலை மாற்றங்களினால் ஏற்படுகிற காய்ச்சல், அந்த காய்ச்சல் இந்த டெங்குவும் ஒண்ணு. டெங்கு வந்து இந்த ADS கொசு என்கின்ற வீடுகளில் தங்களை சுற்றியிருக்கிற அந்த தேவையற்ற பாத்திரங்களின் மூலம் தேங்கி நிற்கிற நீரில் உருவாகிற கொசு ADS கொசு. அந்த கொசு கடித்து டெங்கு உருவாவது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இது இந்த மழைக்காலங்களில் பொதுவாக இந்த ஆண்டு வெறும் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை மட்டும் இல்லை. வடகிழக்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்கிறது, தென்மேற்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்கிறது, வெப்பச்சலன மழையும் மிக சிறப்பாக இருக்கிறது, கோடை மழையும் மிக சிறப்பாக இருக்கிறது. வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வரை அதற்கு முன்னாள் காலங்களில் எப்படி தொடர்ச்சியாக மழை இருக்குமோ அது மாதிரியான மழை இப்போது பொழிந்து கொண்டிருக்கிறது. எனவே வீடுகளில் இருப்பவர்கள் வீடுகளை சுற்றி தேவையற்ற வகையில் தேங்காய் ஓடு, ரப்பர், சைக்கிள் டியூப், இந்த வாழை மட்டைகள் போன்ற பல்வேறு இடங்களில் சிறிய அளவில் ஒரு 50 ml 30 ml தண்ணீர் தேங்கி இருந்தால் கூட அதில் இந்த ADS கொசுக்கள் உருவாகிவிடும். எனவே வீட்டை சுற்றி இருக்கிற வீட்டு மாடிகளில் இருக்கிற இந்த தேவையற்ற பொருட்களில் தேங்கி நிற்கிற தண்ணீரை உலர்த்தி உலர்வாக அந்த பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த டெங்கு காய்ச்சலுக்கு தினந்தோறுமான பாதிப்பு என்பது 300 அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. H1N1 பாதிப்பு 300 to 30 மாறியிருக்கு. இல்ல, இப்ப மருத்துவர்களுக்கான பணி நேரத்தில் தான் போய் பண்ணுவாங்க.
அது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பண்ணாலும் சரி இல்ல கேம்புக்கு போனாலும் சரி அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரம் காலை எத்தனை மணிக்கு சாயந்தரம் எத்தனை மணிக்குன்னு அதுக்குள்ளதான் வேலை செய்வாங்க. அதுவும் கூட வேலை செய்வானான்னு சொன்னா எப்படி?